வெல்கம் டு ஜேஜேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் எப்படி மஷ்ரூம் போண்டா செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், இஞ்சி பூண்டு இடித்து போட்டுக்கலாம், ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி போட்டுக்கலாம், ஒரு கொத்து கருவேப்பிலையை வெட்டி போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம பண்ண மசாலாவில் இந்த கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ மஷ்ரூம் வேணுமோ அவ்வளோ மஷ்ரூம் எடுத்துட்டு அதோடய ஸ்டெம்மை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண மசாலாவை மஷ்ரூம்குள்ளே வச்சு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம செஞ்ச மஷ்ரூமை நல்லா டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கலர் மாறினோன்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மஷ்ரூம் போண்டா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.